ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம கோதுமை மாவு பயன்படுத்தி பால் பன் எப்படி செய்யறதுங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ இது வந்து மைதா மாவில் தான் செய்வாங்க, நம்ம இன்னைக்கு வந்து கோதுமை மாவை பயன்படுத்தி செய்யலாம். இப்போ நம்ம இந்த டேஸ்டியான ரெசிபி எப்படி செய்யறதுங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாம். ஒரு கப் கோதுமை மாவுக்கு அரை கப் தயிர் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வந்து தயிரை வந்து ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இதுலேயே வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கலாம். நான் வந்து வெள்ளை சர்க்கரை தான் எடுத்திருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். இதுலேயே வந்து ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக ஆப்ப சோடா, பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக பிஞ்ச் அளவுக்கு உப்பு எடுத்து போட்டுக்கலாம். அப்புறம் இந்த அளவு எடுத்திருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த தயிர் வந்து தயிரில் வந்து இந்த சர்க்கரை அதெல்லாம் நல்லா கரைஞ்சிடணும். பாருங்க, சர்க்கரை வந்து நல்லா தயிரில் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதில் வந்து கோதுமை மாவு சேர்த்திக்கலாம். நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கையில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி அதிகம் தேவைப்படாது, லைட்டாக வந்து தெளிச்சு விட்டுட்டு வேணா இப்போ செஞ்சுக்கோங்க. அதிகம் கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, அதிகம் வந்து லூஸாகவும் இருக்கக்கூடாது. லைட்டாக வந்து இப்போ நான் தண்ணி தெளிச்சுக்கிறேன். எடுத்து போடும்போது ஒரு பால் மாதிரி நம்மளுக்கு விழுகணும், இந்த மாதிரி. இப்போ கடைசியாக வந்து இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். நீங்கள் நெய் அப்படி இல்லாட்டி எண்ணெய் கூட சேர்த்திக்கலாம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு மணி வச்சுருங்க. ஒரு மணி நேரமாவது நம்மளுக்கு ஊறணும், அப்போ தான் நல்லா வரும். ஒரு மணி நேரம் இருக்கட்டும், ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். பாருங்க, மாவு ஊற வச்சு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி இருக்கணும் கன்சிஸ்டன்சி. இப்ப நம்ம எப்படி செய்யறதுங்கிறத பார்த்தரலாம். இப்போ ஒரு பாத்திரத்துல நம்ம எடுத்து அதே கப்ல 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம். இந்த கப்ல தான் நான் 1 கப் கோதுமை மாவு எடுத்தேன், அதே கப்ல 1 கப் சர்க்கரை. நினைகிற அளவு மட்டும் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க, ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்ப இது வந்து சர்க்கரை வந்து கரைஞ்சு நல்லா ஒரு கொதி வரணும். கொதி வரணும்னா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கம்பி பதம் அந்த மாதிரி வரணும் நல்லா அவசியம் இல்லை, நல்லா இந்த சர்க்கரை கரைஞ்சா போதும். இப்ப இதுலயே வந்து கொஞ்சமா நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா வாசமா இருக்கும், நல்லா கரையட்டும். பாருங்க, சர்க்கரை நல்லா கரைஞ்சு நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கி வச்சிடலாம். நல்லா வந்து இது ஆறட்டும், நம்ம இறக்கி வச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் வச்சு எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு. இப்போ நம்ம மாவில் போட்டுக்கலாம். கொஞ்சம் சின்ன சின்னதாக வர மாதிரியே போட்டுக்கோங்க, ஏன்னா சின்னதாக போட்டாலே நம்மளுக்கு புசு புசுன்னு வந்துடும். அதனால சின்னதாக வர மாதிரியே போட்டுக்கோங்க. நல்லா செவக்கட்டும்.
பாருங்க நல்லாவே செவந்துருச்சு. இப்ப நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க எல்லாமே போட்டு பொரிச்சு எடுத்தாச்சு. நல்லா வந்து ஆறிச்சு. நல்லா வந்து ஆறிடணும் இந்த பால் பண்ணு. நம்ம சக்கரைப்பாவில் போடும்போது சக்கரைப்பாவும் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஆறிடுச்சு. இப்போ நம்ம பால் பண்ணை வந்து இதில் சேர்த்துட்டு நம்ம டிப் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஒரு நிமிஷம் நல்லா வந்து எல்லா பக்கம் நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா பரட்டி விட்டுட்டு எடுத்துருங்க. ஊறணும்ட்டெல்லாம் இல்லை. இந்த மாதிரி எல்லாத்தையும் தனித்தனியா எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்க நம்ம டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி பால்பன் கோதுமை மாவில் பயன்படுத்தி நம்ம செஞ்சது சூப்பராக தயாராகிடுச்சு. உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னா உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறந்துடாதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.